ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் வர்ணம் பை ரஞ்சு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2.5 வருஷம் ஆனாலும் செம்ம கெத்தா தேமரா சூப்பரா நிக்கிற நம்ம கல்லணை டேமை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம வர்ணம் பை ரஞ்சு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திருச்சி மாவட்டத்துலதான் இருக்கு. திருச்சி வந்தா பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது ஒரு முக்கியமான இடம். இது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, ஒரு தமிழனோட பெருமையும் ஆற்றலும் ஒரு பெரிய ஹிஸ்டரியும் இருக்கு. இந்த கல்லணை ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை கட்டினது கரிகால சோழன் அப்படின்றதும் தெரியும். ஆனா இதை அவர் ஏன் கட்டினாரு, எப்படி கட்டினாரு அப்படின்றதோட ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விலாக் போய் பார்க்கலாம். சரி, எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெனட்டி ட்ரெயின்ல ஏறி டைம் டிராவல் பண்ணி 2000 இயர்ஸ் முன்னாடி போய் இந்த டேம் எப்படி கட்டினாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்னது ஜெனட்டி ட்ரெயினா, அது என்ன புதுசா அப்படின்னு கேக்குறீங்களா? என்னோட வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். நம்மளோட லாஸ்ட் வீடியோல நம்ம ஜெனட்டி ட்ரெயின் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு மர்மமான ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கு இன்னமும் அப்படின்றது, அது உண்மையான சம்பவம் அப்படின்றத பத்தியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா இந்த வீடியோலயே மேலே பாருங்க, உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க. சரி, ஏறுங்க ஜெனரேட்டர் ட்ரெயின்ல 2000 இயர்ஸ் முன்னாடி போகலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜீவன நதி ஆகிய காவேரி நதியை தான் சோழ நாட்டு மக்கள் அவங்களோட விவசாயத்துக்கு முழுசா நம்பியிருந்தாங்க. ஆனா காவேரி நதி நிறைய நல்லது பண்ணாலும் சில நேரங்கள்ல மழை காலத்துல வெள்ளத்தினாலையும் கோடை காலத்துல வறட்சினாலையும் விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது. இதனால அந்த சோழ நாட்டு மக்கள் ரொம்ப அவசியப்பட்டாங்க. அதனால அவங்க அவங்க மன்னராகிய கரிகால சோழன் கிட்ட போய் சொல்றாங்க, மன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த 2 காலத்திலையும் காவேரி நதியோட வெள்ளத்தினாலையும் வறட்சினாலையும், அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக நம்ம கரிகால சோழன் காவேரி பூம்பட்டினத்துல ஒரு நாள் நின்று யோசிச்சுட்டு இருந்தாரு, என்ன பண்றது நம்ம மக்களுக்கு, காவேரியோட வேகத்தை எப்படி குறைக்கிறது, கோடை காலத்துல எப்படி தண்ணியை சேமிச்சு வைக்கிறது அப்படின்ற யோசனையில மூழ்கியிருந்தாரு. அப்போ அவருக்கு இயற்கையே பதில் சொன்னச்சு. எப்படின்னு பாக்குறீங்களா, அவர் நின்றுட்டு இருந்த கடலோரத்துல வர அலைகளால அவரோட கால் வந்து மண்ணில் பொதிஞ்சுது. இதை மண்ணரிமான தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மண்ணரிமான தத்துவத்தை அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதையே தான் கல்லணை டேமுக்கு ஒரு கீ பாயிண்டா எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணாரு. ஸோ எப்படி நம்ம கடலோரத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அலைகள் வந்து மோதம் போது தண்ணி படப்பட நம்ம கால் மண்ணில் அரைச்சு உள்ள புதையுதோ, அதே மாதிரி பயங்கர வேகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வர நம்ம காவேரி தாய மண் அரிமான தத்துவத்தை யூஸ் பண்ணி அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒரு அணை கட்டலாம்னு முடிவு பண்றாரு. அந்த அணை வெறும் தண்ணியை சேமிச்சு வைக்கிறது மட்டும் கிடையாது, அணைக்கு இந்த பக்கம் அதை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து வெண்ணாறுனும் இன்னொரு பக்கம் வந்து வடிகாலாமும் யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து பாசனத்துக்கு ஆகும், இன்னொன்று வந்து பொதுமக்கள் கால்நடை பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, வெள்ள காலத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த உள்ளாறு வழியா அந்த கொள்ளிடத்துக்கு தண்ணியை திருப்பி விட்டுறாங்க. அதனால வெள்ள தண்ணி வந்து அப்படியே கொள்ளிடம் வழியா போய் பூம்புகார்ல கலந்துருது. அதனால நம்ம பாசன பயிர்கள் பாதுகாப்பாகவும் இருக்கு. பாருங்க, அப்பயே எவ்வளவு தூரம் யோசிச்சு மக்களுக்காக அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு நம்ம கரிகால சோழர். சரி, திட்டம் நல்லா போட்டாச்சு, ஆனா வேகத்தை எப்படி குறைக்கிறது, அது ஒரு பெரிய க்வெஸ்சன் ஆயிருந்தது. சோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த மண் அரிமான தத்துவத்தை தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய யானைகள் சேனிகள்லாம் வச்சு பெரிய பெரிய பாறையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆத்துக்க நடுவில் போட்டாங்க. ஸோ காவேரி ஆறு வர ஸ்பீடுக்கு இந்த பாறைகள் அப்படியே மண் அரைச்சு உள்ளார ஆழமா இறங்க ஆரம்பிச்சது. ஸோ உள்ள போன பாறைகள் அசையாம இருக்கிறதுக்காக ஒரு விதமான ஒரு களிமண் கலவையை வந்து பூசுறாங்க. அந்த பூசிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாறையை இறக்குறாங்க. இப்படி பல அடி ஆழத்துக்கு இந்த மாதிரி பாறைகளை வச்சே அடித்தளம் அமைக்கிறாங்க இந்த அணைக்கு. அந்த களிமண் மாதிரி இருக்கிற பசை எப்படி பண்ணாங்க அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இப்போ வரைக்கும் 2000 வருஷத்துக்கு மேலேயும் அந்த பிரிட்ஜ் கெத்தா சூப்பராக அப்படியே நின்றுட்டு இருக்கு. இது சொல்கிறப்பே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழனா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றது. சரி சரி, இப்போ ஏறிங்க நம்ம ஜெனட்டி ட்ரெயினில். இப்போ நம்ம 1804 அந்த இயருக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கல்லணை டேம் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1804 இந்திய நீர் பாசன திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க டேம்ஸ் இந்த மாதிரி ரிவர்ஸ் பற்றி அதோட பாசன திட்டத்தை பற்றியெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்தார். அவரே இந்த கல்லணை டேமை பார்த்துட்டு அதோட இதோட கட்டமைப்பையும் பார்த்துட்டு ரொம்ப வியந்து போனார். சரி, இந்த களிமண் மாதிரி இருக்கிற இந்த பசையை எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி மேற்கொண்டார். ஆனால் அப்புறம்னாலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல.
அதனால இந்த அணையோட கட்டமைப்பை பாராட்டி இந்த கல்லணை டேமுக்கு அவங்க கிராண்ட் அனிகட் அப்படின்னு சொல்லி நம்ம சர் ஆர்தர் காட்டன் பேர் வச்சாரு. இப்படி உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு கம்பீரமா நிக்கிற நம்ம கல்லணை டேம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளாக் பண்ண போறோம். இப்ப வரைக்குமே இந்த கல்லணை டேம் வந்து நம்ம காவேரி பாசன திட்டத்துக்கு ஒரு பெரிய பங்கு. அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம எந்த ஒரு மிஷினோட ஹெல்ப்பும் இல்லாம இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க அப்படின்னா அது தமிழனோட ஆற்றலை தான் காமிக்குது. இப்படி 2000 வருஷத்துக்கு மேலையும் சூப்பரா கெத்தா நிக்கிற இந்த கல்லணை பிரிட்ஜ்ல நிக்கிறப்போ மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது, பல கோடி நன்றிகள் நம்ம முன்னோர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எத்தனையோ தலைமுறைகளை பார்த்த இந்த பிரிட்ஜ் என்னோட குழந்தைகளும் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்கு. சரி, எல்லாரும் இப்போ ஜெனட்டி ட்ரெயின்ல இருந்து இறங்குங்க. ஜெனட்டி ட்ரெயின் மாதிரி மறைஞ்சு போகாம நான் உங்களை பத்திரமா இங்கே கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம 2022 இப்ப இருக்கிற வருஷத்துக்கு வந்தாச்சு. இந்த சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் நம்ம இப்ப போய் இப்போ கல்லணை டேம்ல என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த விளாக்ல நம்ம பார்க்கலாம். கல்லணை பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் சென்னை போற பைபாஸ்ல போயிட்டு நம்ம ஒரு ரைட் எடுக்கணும். ஒரு அங்கேயும் உங்களுக்கு ஆர்ச் போட்டுருப்பாங்க கல்லணைன்னு, ரைட் எடுத்தோம்னா அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டேம். இந்த ஃபுல் ரூட்மே செம கிரீனிஷா பசுமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வந்துட்டு நெல் களம் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த ரோட்ல நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபேவரட் நான் ரொம்ப நல்லா மிஸ் பண்ணி கோணப்புளியங்காவை நான் இங்க பார்த்தேன். பட் சேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னு கூட இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு தெரியாது, பட் அது 80s and 90s கிட்ஸோட பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் அது. ஸோ அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார் பார்க்கிங். இப்போலாம் வந்துட்டு கொள்ளிடம் பாலம் பழைய பாலத்தில் அலோ பண்ணுறதில்ல, இப்போ டைரெக்டாக புதுப்பாலம் வழியாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வந்து போர்டு வச்சு வர வைக்கிறாங்க. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ், குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்தது, நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய கார் பார்க்கிங்க்கும் நிறைய இடம் இருந்தது. ஸோ உள்ள என்டர் ஆனோடனே நம்மளுக்கு வந்து கரிகால சோழன் அவரோட மணிமண்டபம் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் வருது. ஸோ ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த மணிமண்டபம், ஒயிட் வித் ப்ரௌன் தீமில். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரிகால சோழனுக்கு முழுசாக ஒரு வெண்கலத்தில் ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ யானை மேலே அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு இந்த சிலை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்கலத்தால் பண்ணியிருக்கிறது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே என்டர் ஆகி போனோன்னா செம்ம கம்பீரமாக உட்காந்துருக்காரு நம்ம கரிகால சோழன். ஸோ இந்த சிலையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பிக்சரஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழேயும் இந்த அந்த பிக்சரோட என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதையும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு பழங்காலத்து புக்கில் இருந்தது, அதை வந்து அவங்க ஃப்ரேம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிக்சரைசேஷனும் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கரிகால சோழன் வந்து எப்படி வந்து நாட்டை ஆண்டார், அவர் காலத்தில் எப்படி போர்களை வந்து ஜெயிச்சார், அப்புறம் மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காரு, இந்த கல்லணை திட்டத்துக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் இந்த ஃபுல் பிக்சரைசேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த சிலையை சுற்றி அவங்க அழகாக அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷனும் போட்டு எழுதியிருக்காங்க. கரெக்டாக இந்த வியூவில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க கரிகாலன் சோழனுக்கு என்ட்ரன்ஸ்லேயே, அங்கே வந்து கலர்ஃபுல்லாக யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி. அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்க் இருக்குது, செம்ம சூப்பருங்க. ஒரு என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குனே சொல்லலாம். ஒரு 10 to 15 ரைட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ரைட்ஸுமே வந்து 20 rupees தாங்க ஒருத்தருக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், பெரியவங்களுக்கு ஒரு 2-3 ரைடு இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 rupees தாங்க ஒருத்தருக்கு. அம்மா சூப்பராக இருந்ததுங்க, எங்கள் குட்டீஸ் வேற லெவலில் என்ஜாய் பண்ணாங்க.
நாங்கள் வந்து ஒரு 3:00 அப்படி கிளம்பினோம். கிளம்பிட்டு இங்கே ரீச் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 hour ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் ரஷ் இருந்தது. ஸோ வேற லெவலில் எல்லாமே கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பெரியவங்களுக்காக ஜெயின் வீல், அதுக்கப்புறம் கொலம்பஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போனால் ஒரு ரைடு போய் எவ்வளோ பே பண்ணுவோம், ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டு இங்கே வந்து வெறும் 20 rupees தான். ஸோ வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இந்த குட்டி ட்ரெயின் தாங்க என்னோட கிட்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் வந்துட்டு டேவே வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 rides போனோம் நாங்கள். அந்த தாத்தா பாருங்க, அவர் தான் வந்து இதை பார்த்துக்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் திரும்புறப்ப பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது, எங்கே கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரியே இருந்தது. பட் இருந்தாலும் செம்ம ஃபன் அண்ட் என்ஜாய் பண்ணோம். எங்கள் குட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவன் கீழே இறங்கி வந்துட்டும் திரும்பி அதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய உட்காரத்துக்கான ஸ்பேசஸ் இருந்தது. இது வந்து டேமுக்கு மேலேயே இருந்தது, ஓகேங்களா. இதுதான் நம்ம ஹீரோ ஆஃப் த டே, அதாவது கல்லணை டேமு. இது வந்து காவேரி பாலம், ஓகேங்களா. சூப்பராக கட்டியிருக்காங்க. இது அங்கேருந்து ஒரு பிரிஞ்சு போகிற ஒரு வாய்க்கால். இன்னைக்கு ஈவினிங் சண்டே ஈவினிங் அப்படின்றதுனால நல்ல ரஷ் இருந்தது. ஸோ எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தண்ணியில். பட் இது வந்து நம்ம டேம் திறந்து விட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிற்கவே முடியாது. இப்போ டேம் க்ளோஸில் இருக்கிறதுனால தண்ணி வந்து சும்மா வடிஞ்சு வர தண்ணி தான். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ நான் வந்து 2 குட்டீஸும் ரொம்ப சின்ன குட்டி அப்படின்றதுனால நான் உள்ளே போகல. பட் என்னெல்லாம் விட்டிங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவேன் எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே. பட் இந்த தடவை நாங்கள் வந்து குட்டீஸோடு போயிருக்கிறதுனால நாங்கள் வந்து கீழே இறங்கலை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் அது வந்து ஸ்டீப்பாக இருக்குது, அதனால கீழே இறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பெரியவங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் விஷயம் இல்லை, ஈஸியாக இறங்கிடலாம். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பிரிட்ஜ், அதாவது இந்த தண்ணி தான் நேராக போய் நம்ம பூம்புகாரில் கலக்கிற தண்ணி. ஸோ வெள்ளம் வர டைம்லலாம் இந்த டேம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் நம்மளோட இரிகேஷனுக்கு போகிற மீதி இருக்கிற வாட்டர்லாம் இந்த கொள்ளிடத்தில் வந்துட்டு வெளியே போயிடும் பூம்புகாருக்கு. இது வந்து காவேரி தண்ணியை தேக்கம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இவர் தான் நம்ம சார் ஆர்தர் காட்டன். நம்ம ஏற்கனவே இன்ட்ரோவில் சொல்லியிருந்தோம்ல, அவருக்கு மரியாதை பண்ணுற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்த வியூவே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஒரு காவேரி தண்ணி ஃபுல்லாக வந்து நின்றுட்டுருக்கு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்கள் குட்டீஸ்லாம் ஜியா ஜியா அப்படின்ட்டுருந்தாங்க. ஜியானா தாங்க வந்து தண்ணிக்கு ஜியான்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்ததுல எங்கே வந்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் ஒரு 6:30 அப்படி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டைம் வந்து இன்னும் குட்டீஸ் பெருசானதுக்கப்புறம் வந்தால் தான் தண்ணியிலலாம் விளையாட முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கல்லணை. ஸோ மக்களை திருச்சிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட் பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த லோ பட்ஜெட் அம்யூஸ்மெண்ட் பார்க் செம்ம வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணிவிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் திரும்பியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற கல்லணை டேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.